சொல்லுங்க மிஸ்டர் ஆலன், 600-600 மார்க் வாங்கி ஸ்டேட்லேயே ஃபர்ஸ்ட் ஆளாக வந்திருக்கீங்க, எப்படி உங்களால் இது முடிஞ்சது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆலன் முத்துக்கரப்பன். இது எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான். ஏன்னா என்ன அவங்க தான் பெற்றாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா நேரத்துக்கு நான் இல்லை, இந்த 600-600 மார்க்கும் இல்லை. மைக்கை தூக்கிட்டு நீங்களும் என் பின்னாடி 2-3 நாள் கலந்துருக்க மாட்டீங்க. ஏப்பா என்னப்பா அப்படி சொல்லிட்டேன், நான் கூட பரவாயில்ல, இந்த மரக்கடைக்கு பின்னாடினு ஒரு சேனல் வந்துருது. ஏதோ மரக்கடைக்கு பின்னாடி சேனலா? ஐயய்யா, சரி ஒன்று ஒன்றும் நாங்கள் சொல்கிறேன். ஆ ஓகே, அதை விடுங்க. இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓ அதுவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆலன் முத்துக்கரப்பன். சரி பெஞ்சிரும், அதான் மோலே சொல்லிட்டேல்ல, வேறு ஏதாவது சொல்கிறேன். ஐயோ சாரிண்ணே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும். அண்ணே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னு சொன்னானே எனக்கு வருது. சரி சொல்லி தொல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆலன் முத்துக்கரப்பன். நான் தேனி மாவட்டம் கொடுவார்பட்டி, ஐயோ தூக்குதர ஊரில் என் ஊர் என்னது. ஆ நான் மதுரை மாவட்டம் மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் 600-600 மார்க் எடுத்து இந்த ஊரையே நான் பெருமைப்படுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது, நான் தான். சும்மா வேணால் சொல்லிக்கலாம், எங்கள் பேரண்ட்ஸ் என்ன சப்போர்ட் பண்ணாங்க, டீச்சர்ஸ்லாம் மோட்டிவேட் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னு, அதெல்லாம் ஒரு கர்வமும் கிடையாது. அது எப்படி தம்பி, யார் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் இப்படி அச்சீவ் பண்ண முடியும்? அதானே எனக்கு எதிரியில போன பொறுத்த வரைக்கும் நான் பெயில் ஆகிட்டு இருந்தேன், இப்போ பார்த்தா 600-600 உண்மையிலே என் நம்பர் தான் பார்த்தாங்களா இல்லை வேற யார் நம்பரையும் பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசியிருக்கீங்களான்னு தெரியல. எது என்னப்பா எப்படி சொல்கிற? பயப்படாது, என்ன சும்மா விளையாட்டு சொன்னே, ஏன்னா படிக்காம அப்படின்னு 600-600 போடுவாங்க. 600 வாயில நுழைய மாட்டேங்குது, இவன் எப்படி 600-600 எடுத்திருப்பான்? வெற்றியின் ரகசியம் என்ன? வெற்றியின் ரகசியம்னு பார்த்தா நான் ஸ்கூல்ல நடத்துறத நல்லா கவனிப்பேன், அங்கேயே படிப்பேன், அப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு தூங்கிடுவேன், காலையில எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் படிப்பேன், அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடுவேன். இதான் என்னோட வாழ்க்கை. அப்போ டியூஷன் எல்லாம் போனது இல்லையா? டியூஷனா? நான் டியூஷன்லாம் போனதே இல்லைண்ணே, டியூஷனுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. அந்த சைடு ஒரு பானிபூரி கடை ஒன்று இருக்கு, அங்க போய் பானிபூரி வேணா தின்ட்டு வருவேன் தவிர மற்றபடி டியூஷன்லாம் போனது கிடையாது. ஓஹோ சரி, சிஎம் மீட் பண்ணிட்டு வந்தீங்களே, அது எப்படி பாக்குறீங்க? அது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு, நான்லாம் அவங்கள மீட் பண்ணுவேன்னு நினச்சு கூட பார்க்கல. இப்போ நேரில் போயிருந்தோன்னே எனக்கு அப்படியே ஒரே ஷிவரிங் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க கேட்டாங்க என்ன வேணுனாலும் கேளுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பேசாமல் சிஎம் ஆக்கி விட்டுங்க தலை அப்படின்னு புரடையோட ஒரு தட்டா தட்டி வெட்டி விட்டாரு. எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு? அவர் நேற்று கால் பண்ணியிருந்தாரு, வெரி குட் தம்பி, 10th 500-600 மார்க் வாங்கியிருக்க, 12th எப்படியும் 1200-1300 மார்க் வாங்கிரு, ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி போன வச்சிட்டாரு. அது சரி சரி, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது? எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்துட்டு மேக்ஸ். எது மேக்ஸா? ஆனால் நீ எடுத்த குரூப்பில் மேக்ஸே கிடையாதுப்பா. அது வந்து வெறித்தனமாக படிச்சதுல மேக்ஸ் எது அக்கௌண்டன்சி எதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன் பாருங்களேன். சரி, ஃபியூச்சர் ஆம்பிஷன் என்ன, அடுத்து என்ன படிக்க போறீங்க? என்னோட ஃபியூச்சர் ஆம்பிஷன் எப்போதுமே ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத, ஏன்னா நான் ஒரு ஏழை தாயின் மகன். ஸோ நான் நீட் எக்ஸாம் எழுதி அதில் 2000 எத்தனை மார்க் எத்தனை மார்க் இருக்கோ அத்தனை மார்க்கும் ஃபுல்லாக வாங்கி டாக்டருக்கு சேர்ந்து டாக்டர் படிப்பேன். டாக்டர் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரஸில் பிஇ போட்டு பிஇயும் பண்ணுவேன். அப்படியே இன்னும் கரஸில் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை டிகிரியும் பண்ணுவேன். டிகிரி பண்ணி அண்ணன் அம்பேத்கரை விட அதிகமாக டிகிரி பண்ணி எல்லா துறையிலையும் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எது எந்திராவா? ஏமாண்டாவே என்ன பிடிஞ்சிருச்சு? ஐயோ அப்ப நான் கண்டதெல்லாம் காணாவா? ஐயோ அப்ப 600-600 மார்க், ஏழை தாயின் மகன், ஏழை மக்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்? இப்ப நீ வரியாடா வரட்டு மேடம். இல்ல நானே வரப்பா. எப்ப பார்த்தாலும் கடவு கட்டிட்டே கிடக்கடா. ஓட்டிக்கிட்டு இருக்காங்க.